உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால், உளுந்து வடை எப்படி செய்கிறது அப்படின்னு ஐநோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படி செய்கிறதுன்னு. பட் நான் எப்படி செஞ்சுருக்கிறேன்றதை இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இந்த உளுந்தை எடுத்து ஒரு 3 மணி நேரமாக ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதை இப்போ ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்செடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இதோட வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணிக்கொள்ளலை, வாட்டர் ஆட் பண்ணாமல் அடிச்செடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இந்த உளுந்தை இப்போ நல்லா அடிச்செடுத்துட்டேன். இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நான் மிச்சம் இருக்கிற எல்லா உளுந்தையுமே நல்லா அடிச்செடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த வடை செய்கிறதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்குறேன்னு சொல்லி சொன்னால், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பமில்லை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, எல்லாத்தையுமே நான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் வெட்டின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பமில்லை, இஞ்சி எல்லாத்தையுமே இந்த வடை மிக்ஸில் போட்டு அதோட உப்பும் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். வடை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃப்ரைங் பானை நான் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சூடாக்கி கொள்ள போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நான் வடை எல்லாத்தையுமே போட்டு பொரிச்செடுத்து கொள்ள போகிறேன். சுட்டெடுத்தாச்சு. நான் இன்றைக்கி இந்த வடையை சுடச்சுட தேநீரோடையும் சட்னியோடையும் சேவ் பண்ண போகிறேன். ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூகே தமிழ் ட்ரெண்ட் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினா தான் நாங்கள் போடுற நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், நீங்களும் பார்க்க முடியும். See you another video. Thank you for watching. Bye-bye.